அம்மா எனக்கு பசிக்குது முட்டை போட்டு தரீங்களா? ஆமாமா எனக்கு பசிக்குது எனக்கு ஒரு முட்டை. முட்டை தானே ரெகுலர் முட்டை இல்லாம ஒரு ஸ்பெஷல் முட்டை. அது என்னன்னா காடு முட்டை. வாங்க எப்படி செய்றோம்னு பார்க்கலாம். முட்டை பொரியல் செய்ய தேவையான பொருட்கள் காடை முட்டை, வெங்காயம், பச்சை மிளகாய், கொத்தமல்லி, உப்பு, பெப்பர், கரம் மசாலா, எண்ணெய். அடுப்பை ஃபஸ்ட்டு பற்ற வச்சிடலாம். கடாயை தூக்கி அடுப்பில் வச்சிடலாம். அடுப்பு காஞ்சதும் அதில் எண்ணெயை ஊற்றிக்கணும். எண்ணெய் காஞ்சிருச்சு சுட்டீஸ். இப்போ நம்ம நறுக்கி வச்ச வெங்காயத்தை ஃபஸ்ட்டு போட்டுடலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும். வெங்காயம் வதங்கினதும் பச்சை மிளகாவை போட்டுக்கணும். வெங்காயத்துக்கு தேவையான உப்பை லைட்டாக போட்டுக்கணும். நம்ம குட்டி குட்டி காடை முட்டை இருக்கு பாருங்க, அழகாக இருக்குல்ல. இந்த முட்டையை உடைச்சு இப்போ நம்ம இதில் போட்டுடலாம். நம்ம முட்டை நம்பர் 2. கண்மணி, இது நம்ம செடிங்களுக்கு உரமா போட்டுருமா? முட்டை போட்டுட்டோமா? முட்டை போட்டதும் லைட்டாக கலக்கி விட்டுட்டு முட்டைக்கு தேவையான உப்பை ஆட் பண்ணிக்கலாம். முட்டையை நல்லா கலக்கு 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 முட்டையை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி அழகாக பொரியலாயிரும். நம்ம ஃபைனல் டச்சாக நம்ம எடுத்து வச்சுருக்கிற பெப்பரை லைட்டாக அதில் மேலாப்பில் பரப்பர 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 தூவிக்கணும். பெப்பர் ஆட் பண்ணதும் அதையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக இந்த கொத்தமல்லி தலையை இப்படி தூவிக்கணும். காடை முட்டை சாப்பிட்டீங்கன்னா உங்கள் போன் ஸ்ட்ரென்த் ஆகும், மெட்டபாலிசம் இம்ப்ரூவ் ஆகும், சுகர் லெவல்ஸ் கண்ட்ரோலாக இருக்கும். வாங்க சிட்டீஸ், ஆ காட்டுங்க. ஆ சூட கம கமன்னு இருக்கு. குட்டிமா எல்லாரும் வாங்க உட்காந்து சாப்பிடலாம். அப்பாக்கும் கொஞ்சம் வச்சுட்டு நம்ம சாப்பிடலாம். சிந்தாம சாப்பிடணும் கண்ணா. சூப்பரா இருக்குமா? ஆமாமா டேஸ்டியா இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பை சிட்டி.